இந்த ஆப்போட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படிலாம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன்இ சேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். மூணாவது இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன் தான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணுறதுக்கு வந்து நீ தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கடந்த கொண்டு வந்துட்டு லாஸ்ட் டேட் வந்து நீட்டிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கொரோனா டைமில் ரொம்ப நாள் தள்ளி போட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 1 இயராகவே வந்து தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க மாற்றி. இப்போ வந்து நீ தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. இதை மிஸ் பண்ணிட்டீங்க இன்றைக்கி அப்படின்னா, அடுத்த வர ஒரு 3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 500 ரூபா பே பண்ணி, அதாவது 500 ரூபா ஃபைன் அமௌண்ட் கட்டி நீங்கள் வந்துட்டு லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தேவையில்லை. இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு ரொம்ப சிம்பிள் தான், 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். அந்த ஆப் இருந்தால் போதும் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி, கிளிக் பண்ண உடனே ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்க, பேன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். லிங்க்னு சொல்லிட்டு வந்துருக்கு, ரெண்டாவது இருக்கு இல்லையா, பேன் லிங்க், அது கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேன் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரெண்டாவதாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. உங்கள் பேர் இருந்தால் உங்கள் பேர், உங்கள் பேரோட அப்பா பேர் வந்து ஆதார் கார்டு சேர்ந்து வந்துச்சுன்னா அதே மாதிரியே இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் உள்ள செக் பாக்ஸ் என்னென்னா, ஐ ஹேவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டு. ஆதார் கார்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லை, ஒன்லி இயர் மட்டும்தான் இருக்குன்னா இந்த ஃபஸ்ட் உள்ள பாக்ஸ் வந்து செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாகவே இருக்குதுன்னா இந்த செக் பாக்ஸ் வந்து எடுத்துருங்க. ரெண்டாவது உள்ளது கம்பல்சரி வந்துட்டு செக் பாக்ஸ் கொடுக்கணும். இது வந்து செக் பாக்ஸ் கொடுத்துட்டு லிங்க் ஆதார் அப்படி இப்போ ஹைடாக இருக்குது இல்லையா, இந்த லிங்க் ஆதாருங்கிறத நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் மேலே எதுவும் என்டர் பண்ணலை, அதனால் வந்துட்டு இங்கே லிங்க் வரல. லிங்க் ஆதார்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிடும். உடனே லிங்க் ஆகிடுச்சா என்னென்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எகைன் வந்து மறுபடியும் ஹோம் பேஜுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படி பாட்டம் வாங்க, லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கீழே வந்து உங்களோட ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கீழே வந்து ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க் டு கிவன் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்துடும், ஒரு 2 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்துட்டு லிங்க் ஆகிடும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லாஸ்ட் டேட் இது மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற கமெண்ட் பண்ணுங்க. அரசோட அப்டேட் பண்ணுற வேலையை பற்றி சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்து சரி. டாடா, பை, டேக் கேர்.